எனக்கு பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம அதிகமாக சாப்பிட்றது மட்டன், சிக்கன் இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முட்டை பிரியாணி. ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு காட்ட போகிறேன், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு முதல்ல வெங்காயம் வறுக்கணும். இதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மெலிசா நறுக்கின வெங்காயம் ஒண்ணு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிற மர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு இத போட்ட பிறகு நல்லா mix பண்ணனும். ஃப்ளேம் லோல வச்சு நல்லா mix பண்ணிடுங்க. அடுத்து இந்த ரெசிபிக்கு 6 முட்டை வேக வச்சு வச்சிருக்கேன். முட்டைகளை 4 பக்கமும் கீறி பேன்ல 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிற மாற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். 1 நிமிஷம் கழித்து இதில் 3 தக்காளி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு போல்ல 1/2 கப் தயிர் எடுத்து இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தயிரை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அடுத்தது இதில் 1 கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 கையளவு புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். Thank you.
அடுத்தது இதுல 300 கிராம் பாஸ்மதி அரிசி சுத்தமா கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த பாஸ்மதி அரிசியை ப்ரெஷர் குக்கர்ல போட்டுருங்க. அரிசி போட்ட பிறகு மெதுவா கரண்டி வச்சு கிண்டுங்க. அதிகமா கிண்டுனீங்கன்னா அரிசி உடைஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு இதுல 500 ml தண்ணி ஊத்தணும். இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நீங்க டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்து வச்ச முட்டையை இதுல மெதுவா போட்டுக்கோங்க. கடைசியில வறுத்து வச்ச வெங்காயத்தை மேல கொஞ்சம் தூவி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையோட தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ஆவி வந்த பிறகு வெயிட்ட வச்சு மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரை உடனே திறக்க கூடாது. ப்ரெஷர் கம்ப்ளீட்டா இறங்கின பிறகுதான் அதை திறக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. ப்ரெஷர் நல்லா இறங்கி இருக்கு. வெயிட் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை நான் திறக்க போறேன். அருமையான முட்டை பிரியாணி ரெடியா இருக்கு. இது சிம்பிளா ஒரு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த பிரியாணி பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பாருங்க.